மகன் தூய ஆவியாரின் பெயராலே அமேன். ஆராதனையில் ஆசீர்வாதங்கள். எம்முடைய திருத்தலத்திலிருந்து, எம்முடைய தணிகை தாய் திருத்தணியிலிருந்து அன்பர்களே, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதர் அந்தோணி ஆர்ச்சபத்தில் வல்லமையான இறைவனுடைய கிருபை வல்லவை நம்மை ஆள. ஏனென்றால் இன்றைக்கு மதுரை பாடல்கள் சொல்லுகிறது, திருப்பாடல் 126, கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். பிரைஸ் தி லார்ட். வார்த்தை, நீ கண்ணீரோடு இருக்கிறாயா, உற்சவத்தில் அமர்ந்து விடு, நீ அறுவடை செய்வ, நீ ஆசீர்வாத பார்ப்ப, வல்லமை உனதாய் மாறும். அதுதான் செய்தி இன்றைக்கு திருப்பாடல் 126. சியோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றிய பொழுது நாம் ஏதோ கனவு கண்டதுவர் போல் இருந்தோம். திருப்பாடல் சொல்லுகிறது, ஒன்றாவது வார்த்தை, ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொணர்வார். உன் அடிமைத்தனத்திலிருந்து, பேய்கள், பிசாசுகள், கட்டுகளிலிருந்து, குடும்ப பாரங்களிலிருந்து. நான் பேய்கள் என்று சொல்வது வெறும் பேய்களை குறிப்பது அல்ல, மிருகங்கள் போல இருக்கிற பேய்களை, மனம் என்ற பேய், தவறான சிந்தனை என்ற பேய், பொறாமை என்ற பேய், அடுத்தவர்கள் நன்றாய் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறோமே அந்த பேய், பிறருடைய பேரை கெடுக்கிறோமே அந்த பேய், பொறுமையை கையாள தெரியாமல் இருக்கிறோமே அந்த பேய், உழைக்க மனமில்லாமல் இருக்கிறோமே அந்த பேயே, கோடி அற்புதர் அந்தோணி அர்ச்சபத்தில் அன்றவர் ஆசீர்வாதமாய் நமக்கு மாற்றுவார். அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அதுதான் கண்ணீரோடு விதைப்பவர் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீர் என்பது வருத்தத்தை குறிக்கிறது, கண்ணீர் என்பது கவலையை குறிக்கிறது, கண்ணீர் என்பது என்னால் இயலாத ஒரு நிலையை குறிக்கிறது. ஆனால் இங்கு கண்ணீர் என்பது ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. ஆனால் இயேசு கிட்ட மட்டும் கண்ணீர் என்பது விடுதலையை குறிக்கிறது. ஆனால் இந்த நற்கரணை ஆண்டவரிடம் மட்டும் கண்ணீர் என்பது நான் மீண்டு வாழ்வேன் என்பதை குறிக்கிறது. ஆனால் இந்த ஆண்டவர் முன்பாக கண்ணீர் என்பது நீ கைவிடப்படலை, உனக்காக அவர் வந்திருக்கிறார். இந்த ஆராதனை உனக்காகத்தான், உன்னை மீட்டெடுக்க ஆராதனை, உன்னை விடுவிக்க ஆராதனை, உன்னை மீண்டுமாய் வாழ வைப்பதற்கான ஆராதனை. கண்ணீர் என்பது உலக பார்வையில் அவமானம், ஆண்டவர் பார்வையில கண்ணீர் என்பது விடுதலை. அதான் அவர் சொல்றாரு, என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன், நான் அவருடைய வேதனையை என் காதுகளால் கேட்டேன். அவர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் உன்னுடைய நிலைகள் ஒவ்வொன்றையும் அறிந்தவராய் இருக்கிறார். எனவே நீ அவரிடம் வருகிற பொழுது அவர் நம்மை ஆசீர்வதித்து அவர் நம்மை வாழ வைப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன் கண்ணீரெல்லாம் மனிதர்கள் முன்பல்ல, ஆண்டவர் முன்பு கொண்டு வா. உன் வேதனைகள் வாரங்களை எல்லாம் மனிதர்கள் முன்பு அல்ல, உன் தேவன் முன்பாக கொண்டு வா. அவர் ஆசீர்வாதமாக மாற்றுவார், அவர் வல்லமையிலே உன்னை தொடுவார், உன் வீட்டிலே அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும், உன் வாழ்க்கையிலே மாற்றங்களை நீ பார்ப்பாய். எனவே ஆண்டவரோடு சபிப்போம். நன்றி ஆண்டவரே, வல்லவரே, நல்லவரே, நன்றி அப்பா ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி. கோடி அற்புதரே அந்தோணியாரே, அன்றைக்கு அதிசயம் செய்தீர, அன்றைக்கு வல்லமையினால் தொட்டீர, அன்னைக்கு ஆவியினால் இதோமது கிருபையில ஜபத்துல அதிசயங்கள் அற்புதங்கள் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நடந்தது போல அந்தோணியாரே எங்களுக்கு ஆய் செபிங்க, அந்தோணியாரே எங்க வேதனைகளுக்கு ஆய் செபிங்க, அந்தோணியாரே மக்களுக்கு ஆய் செபிங்க, அந்தோணியாரே கவலைகள் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கு ஆய் செபிங்க, அந்தோணியாரே கட்டுகளில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கு ஆய் செபிங்க. வல்லவரே, நல்லவரே, ஆவியானவரே, அப்பா இயேசுவே விடுதலை தாங்க. என் பிள்ளைகள் வாழட்டும், என் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தோடு இருக்கட்டும், என் பிள்ளைகள் அதிசயத்தை காணட்டும். கவலைப்படாதே, உன் கண்ணீர் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. வல்லமையான இறை கிருபையில என் மகனே, என் மகளே, நீ வாழ்வாய். அதுதான் இன்றைக்கு மதுரை பாடல் மிக அழகாய் சொல்லுகிறது. மதுரை பாடல்ல இரண்டாவது வார்த்தை, ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார். என்ன செயல் தெரியுமா, அவங்க சொந்த ஊரை விட்டுட்டு அடிமையாக இருக்கிற ஒரு ஊருக்கு இது எப்படி விலகி கொள்வது என்றால், இந்த அடிமையாக இருக்கிற ஊர் என்பதை எப்படி விலகி கொள்வது என்றால், சில வீடுகள் எல்லாம் என் வீட்டில் கூட உண்டு. என் அண்ணன் வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிற பொழுது, இந்த வெளிநாட்டுக்கு போகிற பொழுது அந்த குடும்பம் படுகிற துன்பம், ஐயோ கணவன் போகிறாரு என்று மனைவி அழுவது,
ஐ அப்பா போய் கீரக்கார திரும்பி பார்ப்பதற்கு 6 மாதங்கள் ஆகுமே என்று பிள்ளைகள் அழுவது. வேலைக்காக தான் போறார், அங்க போய் நல்லதா இருக்க போகிறார். ஆனால் அந்த வாஞ்சை, அப்பா இல்லையே, நான் சொந்த ஊரை விட்டு அயல் நாட்டுக்கு வேலைக்காக செயல்றேனே, என் பிள்ளைகளை தினந்தோறும் பார்க்க முடியலையே, அந்த வருத்தம். ஆனால் அதையே அடிமையா யோசிச்சு பாருங்க, இந்த வருத்தத்தையே தாங்கிக் கொள்ள முடியவில்லையே. ஆனால் அன்றைக்கு அவர்கள் அடிமையா இருந்தார்கள். அதான் இந்த திருப்பாடல், கண்ணீரோடு விதைப்பவர் அக்களிப்போடு அறுவடை செய்வார், அறுவடை செய்வார்கள். ஏனென்றால் அவர்கள் அடிமை நிலையிலிருந்து கண்ணீரோடு ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் எழுப்பினார்கள். அவர்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். எனக்கு பிரியமான மகன மகளே, என் மகனே மகளே, நீ ஆசீர்வாதத்துக்கு அழைத்து செல்லப்படுவாய், நீ விடுதலைக்கு அழைத்து செல்லப்படுவாய். வல்லமையான இறைவன் உன்னை மீட்டெடுப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். நன்றி அப்பா, வல்லமைக்கு நன்றி. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. தாராதனில் செபிக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற, செபித்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க அப்பா. இதோ ஆண்டவர், இதோ வல்லமை, நற்கரணி ஆசீர்வாதத்தை கொடுக்குற பிள்ளைகளை சிரம் தாழ்த்தி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கோடி ஏற்பதல் அந்தோனியார் சபத்தில் வல்லமையான இறைவன் உங்களை தந்தை மகன் தூய ஆவியார் நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அமேன், அமேன். நண்பர்களே, இந்த ஆராதனை எம்முடைய திருத்தணி பங்கிலிருந்து தணிகை தாய் ஆலயத்திலிருந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். எனவே முடிந்தவர்கள் இந்த ஆராதனை நீங்கள் யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் சொந்தக்காரர்களாக, நண்பர்களாக, உறவினர்களாக, தெரிந்தவர்களாக, யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், அவர்களுக்கு அனுப்புங்கள். அனைவரும் ஆசீர்வாதம் பெறட்டும். நன்றி.